ஹாய் ஹலோ எல்லாருக்குமே வணக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு ஆரம்பிச்சது வந்து இப்போ வரைக்கும் இந்த பதினாறு பதினஞ்சு அப்படின்ற தொகை வந்துட்டு கம்மியாகவே மாட்டுது ஏற்கனவே நாப்பத்தாறு நாளுக்கு மேல ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்க அது மட்டும் இல்ல இன்னும் வீட்டுக்குள்ள பதினஞ்சு பேர் இருக்காங்க எக்ஸ்ட்ரா வேற ஒருத்தர் வர போறாரு பதினாறு பேர் இதுல மூணு பேர் பைனல் போயிட்டா பேலன்ஸ் பதிமூணு பேர் ஒருத்தருக்கு ஒரு வாரம் எடுத்துக்கிட்டா கூட வந்துட்டு பத்து பேருக்கு வந்துட்டு எழுபது நாள் ஆயிடுது அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்க மூணு பேருக்கு இருபத்தொரு நாள் இன்னும் கூட வந்துட்டு தொண்ணூத்தி ஒன்னு ஒரு ஏழு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு நாள் இருக்கா மாதிரி வந்துட்டு காமிச்சுட்டு இருக்கு அப்போ மொத்தமா பாஸ் வந்துட்டு நூத்தி ஐம்பது நாள் வரும்போல் இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாமே ரொம்ப அச்சத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க எப்படியோ எனக்கு என்னவோ ரெண்டு பேரு அப்புறமா மூணு பேரு இந்த மாதிரிலாம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது சரி எதுக்கு அப்பெல்லாம் போலாம் இந்த வாரம் யார் வெளியே போவாங்க அப்படின்ற மாற்றிருக்கு வரலாம் இந்த வாரம் முதல்ல யாரெல்லாம் நாமினேஷன் ஆயிருக்காங்க அப்படின்றத பாக்கலாம் ஆரி ரியோ சோம் மற்றும் பாலா சம்யுக்தா அனிதா மற்றும் சுசித்ரா இவங்க ஏழு பேர் தான் இந்த வாரம் வந்துட்டு எவிக்ஷன் ஆகிறதுக்கு நாமினேஷன் செய்யப்பட்டவங்க நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு ரிசல்ட் தான் நினைக்கிறேன் ஆரி வந்துட்டு முதல் இடத்துல இருக்காருங்க சோ அதுக்கு அடுத்த இடத்துல பாலாஜி தான் இருந்தாரு ஆனா இரண்டு மூணு நாளா வந்துட்டு அவருடைய நடவடிக்கைகள் வந்துட்டு தவறாக இருக்க காரணத்தினால படிப்படியாக இறங்கிட்டு அவர் நாலாவது இடத்துக்கு வந்துட்டாரு சோ ஆரிக்கப்புறமா இரண்டாவது அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்கிறது ரியோ மூன்றாவது அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்கிறது வந்துட்டு நம்ம சோமு சோமு வந்துட்டு ஆரம்பத்துல அப்படி இருந்தாலும் இப்போ நல்லா முன்னாடி வந்துட்டு இருக்காருன்னு சொல்லலாம் சோ நாலாவது நான் சொன்ன மாதிரி பாலா ஐந்தாவது சம்யுக்தா ஆறாவதா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்காங்க நம்மளுடைய அனிதா சோ ஏழாவதா வேற யாரும் இல்லை நம்மளுடைய சுசித்ரா தான் இருக்காங்க சுசித்ரா தான் இந்த வாரம் வெளியே போறாங்க அப்படின்றது தற்போது தெரிய வந்திருக்கு என்னப்பா சொல்லிட்டு இருக்க இப்போ வந்து வியாழக்கிழமை தான் ஆயிட்டு இருக்கு இன்னும் வெள்ளிக்கிழமை இருக்கு சனிக்கிழமை எல்லாம் ஓட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த ரெண்டு நாள் ஓட்டிங் வந்தாலும் கண்டிப்பா இவங்க முன்னாடி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இவங்க தான் வந்துட்டு இருக்கிறதுலயே ரொம்ப 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 கம்மியான ஓட்டுகள் வந்துட்டு வாங்கியிருக்காங்க வெறும் ரெண்டு புள்ளி இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் மட்டும்தான் வந்துட்டு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க இந்த செய்தி சமூக வலைதளத்தில் ரொம்ப வயலா வந்துட்டு இருக்கு பாவம் மேடம் வந்துட்டு நேற்று கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வீட்டில் எனக்கு பயங்கரமா என்டர்டைன்மெண்டிங்கா இருக்கு நான் வந்துட்டு இங்கேருந்து போக விரும்பல அப்படின்ற ஆனா இந்த வாரம் வந்துட்டு சுசித்ரா தான் வெளியே போறாங்க ஒருவேளை சுச்சித்ரா மட்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரலன்னா கண்டிப்பா இந்த வாரம் வந்துட்டு அனிதா வெளியே போயிருப்பாங்க ஏன்னா அனிதாவும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சொற்ப வாக்குகள் தான் வந்துட்டு வாங்கியிருக்காங்க சுசித்ரா கம்பேர் பண்றப்ப சோ சுசித்ரா வந்து அனிதாவை காப்பாத்திட்டாங்க அப்படின்னே சொல்லி சொல்லலாங்க சோ இந்த வாரம் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியூரா வந்துட்டு நம்மளுடைய சுசித்ரா அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கும் அது மட்டுமல்ல பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு வரவு இந்த வாரமே வந்துட்டு வருவதாக இருக்கு அது யாருன்றது ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆசிம் தான் வந்துட்டு வரதா சொல்லியிருக்காங்க ஸோ சோ அவர் வந்தா வந்துட்டு கண்டிப்பா பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றமே ஏற்படும் சொல்லலாம் நான் எதை பத்தி சொல்றது உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க தெரியும்